மனிதர்களில் மனிதத்தை பார்க்காத வரைக்கும் மனிதர்களில் இறைவனை பார்க்க முடியாது. மனிதர்களில் இறைவனை பார்க்காத வரைக்கும் இறைவனை வேறு எங்குமே பார்க்க முடியாது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாள் ஆண்டவர் இயேசு பிறப்பு பெருவிழாவை இன்று உங்களோடு இந்த இடையமேலூர் கிராமத்தில் கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி. நான் இங்கே பூசிக்கு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? நீங்கள் பிரசங்கம் வைங்க ஃபாதர். பிரசங்கம் குட்டியாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் பெருசாக இருக்கும், பிரசங்கம் பெருசாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் சின்னதாகிடும். என்னை பார்த்துருக்கீங்களா முன்னாடி? பூசி விடு போட்டு வரப்போ மேடைக்கு வரும்போது பார்க்கல, பேடத்துக்கு வரும்போது. சார், உங்கள் ஊருக்கு இப்போ தான் முதல் தடவை வரோம். பிரதர் ரிச்சர்ட், அவர் ரிச்சர்ட் வந்து உங்கள் ஊருக்கார், உங்கள் பங்கு இங்கே அலங்காரணி கதீட்ரல் பாரிஷு சலேஷன் சபையை சேர்ந்தவர். நான் பேர் ஃபாதர் ஸ்டீவன், திருச்சி மறை மாவட்டம், அங்கே பூனே பாம்பே பக்கத்தில் அங்கே செமினரில் பேராசிரியராக இருக்கேன். நான் யாருன்னு உங்களை சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன், இல்லாட்டினா பிரசங்க வைக்கமான யோசிச்சிட்டே இருப்பீங்க, யார் எவ்வளோ அழகாக எங்கே ஸ்மார்ட்டாக ஒரு ஃபாதர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லையா என்னை பற்றியே? சார், அதனால் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது, இப்போ நீங்கள் வந்து பிரசங்கத்தை கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு பிறந்தது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் சிந்திக்கலாம். அதில் ஒரு செய்தி, நம்மை ஆண்டவர் தேடி வரும்போது மனித உரு எடுத்து வந்தார். எனவே நாம் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் வழியாகத்தான் அது சாத்தியம். அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸை பற்றி ஒரு சில குறிப்புகள். இந்த கிறிஸ்மஸ் என்பது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மகான், ஒரு புனிதர், ஒரு இயேசுபிரான் பிறந்தது, அதை நினைவு கூறுகிறோம் என்பது மட்டுமல்ல, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதே நமக்கு அப்போது தான் தெரிய வருகிறது. ஏன்னா கடவுள் நம்மளை மாதிரி இல்லாமல் இந்த காலம் இடம் நேரம் இடம் இதை கடந்து நிற்கக்கூடிய ஒருவர். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட மக்களாக இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த இடம் தேவை, இல்லைன்னா இன்னொரு இடத்துல நிற்பேன். நீ உட்காரதுக்கு அந்த இடம் தேவை, இல்லைன்னா இன்னொரு இடம் தேவை. இடம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்தை கடந்து நிற்பவர் தான் கடவுள். அதே போல் நேரம், இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லையா? நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தோம், இப்போ இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லாமல் போயிடுவோம், அப்படி தானே? அல்ல, இடைமேலூரில் எப்போது இருப்பீங்களான்னு தெரியல. நம்மளாம் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஆனால் கடவுள் இந்த காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் நேரத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒருவர். அவர் எப்படி இருக்கிறார் அல்லது இருக்கிறாரா இருக்க முடியுமா என்பது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம், கேள்விக்குறியாக இருக்கும். எனவே தான் கடவுள் இந்த மனிதரை எடுத்து தம்மையே இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்படுத்தி ஒரு மனிதனாக பிறந்தார். இன்றைக்கி நம்ம இந்த நேரம் இல்லாமல் நம்மளை ஏதாவது பேச முடியாது அல்லது சிந்திக்கக்கூட முடியாது. நேரம் அந்த ஒரு அம்சம், அதை தொடாமல் எந்த ஒரு வாக்கியத்தையும் அர்த்தமுள்ள வகையில் நம்மளால் பேச முடியாது. உண்மையாக இல்லையா? இப்போ வந்து நான் சொல்கிறேன், கோயில் மக்கள் திருப்பலி அனைவரும் மகிழ்ச்சி, அதில் எதுவும் அர்த்தம் இருக்கா? இல்லை. அங்கே ஒரு வினைச்சொல் இருந்தால் தான் அந்த வாக்கியம் வந்து அர்த்தம் பெறும். வினைச்சொல் எது? ஆங்கிலத்தில் வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக அந்த வினைச்சொல் எதை காட்டுது? காலம். ஆக இந்த காலம் என்பதை தொடாமல் நம்மால் அர்த்தமுள்ள வகையில் பேச முடியாது. அதே போல் தான் நம்ம நடக்கிறதுல ஒரு நேரம் இருக்குது. ஒன்று வேகமாக நடப்போம், இல்லை நம்ம எதுவாக நடப்போம், ஒரு டைம் இருக்குது. நம்முடைய ஹார்ட் பீட்டு, இதயம் துடிக்கிறதுல ஒரு நேரம் இருக்குது. ரொம்ப வேகமாக துடித்தாலும் தப்பு, ரொம்ப மெதுவாக துடித்தாலும் தப்பு. அதுபோல் நம்ம பேசுகிறதுலேயும் ஒரு நேரம் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு புரியாது. நான் அன்பா அந்த மக்களை நம்ம கொண்டாடுவே நினைந்தவர்களுக்கு ஏசு கிறிஸ்து நம்ம இடம் பிறந்த அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் புரியல. அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில நேரம் விட்டு நம்ம பேசுகிறோம். அல்லது ரொம்ப நேரம் விட்டு அன்பாந்த சகோதர சகோதரிகள் 4 நாள் கழிச்சு, ஆண்டவர் இயேசு இன்னும் 3 நாள் கழிச்சு நம்ம இடம் பிறந்திருக்கிறார் அப்படின்னா நீங்களா வீட்டுக்கு போயிருவீங்க இல்லையா? ஆக பேசுறதுல ரொம்ப நேரம் இருந்தாலும் புரியாது, ரொம்ப நேரம் இல்லாமல் இருந்தாலும் புரியாது. அது எதை காட்டுது? நம்ம நேரத்திற்கு உட்பட்ட மக்கள். எனவே தான் இந்த நேரத்தை கடந்து ஒருவர் கடவுள் என்று ஒருவர் இருக்க முடியுமா என்பதே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன உதாரணத்தை வந்து சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த முன்னாடி இந்த பைபிள் இருக்குது, பூச புக்கு. இங்கே வந்து ஒரு எறும்பு ஓட ஆரம்பிக்குது, இங்கே ஓட ஆரம்பித்து இங்கே நடுப்புற ஓடி அப்புறம் இந்த பக்கம் போய் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது புறப்புற இடம் வந்து
அது புறப்பட்டு இங்கே நடுப்புற ஓடுது இல்லையா. அது புறப்பட்ட இடம் வந்து கடந்த காலம், அது இப்போ எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோ அது வந்து நிகழ்காலம், எங்கே போய் சேரப்போதோ அது கஷ்டகாலமாக எதிர்காலம். பிரசங்க பெருசாக இருந்தால் கஷ்டகாலமாக தான் இருக்கும். ஆக எறும்புக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லி மூன்று காலமாக இருந்தாலும் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க எனக்கு அந்த மூன்று காலத்தையும் ஒரே பார்வையில் என்னால் பார்க்க முடியுது, உண்மையா இல்லையா? ஆக நம்முடைய கடந்த காலம், நம்மளுடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம் எல்லாமே இறைவனுக்கு நிகழ்காலமாக இருக்கிறார் இருக்கிறது. எனவே தான் கடவுள் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். மோய்சன்கிட்ட அதான் கேட்குறாரு இல்லையா, மோய்சன் கடவுள் உங்கள் பேர் என்னன்னு சொல்கிறப்ப நாமே இருக்கிறவராக இருக்கின்றோம். ஐ ஆம் ஹூ ஆம். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தோம், இப்போ இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் கடவுள் ஒருவர் தான் எப்போதுமே இருக்கிறவராக இருக்கிறார். நம்மெல்லாம் நேரத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கிறோம், ஆனால் நேரம் கடவுளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு இந்த மனித உருவ எடுத்து இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாரா இருக்க முடியுமா என்று நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடுறோம் நம்ம? இன்னைக்கு தேதி என்னது? டிசம்பர் 25. தொடக்க காலத்தில் இந்த கிறிஸ்மஸ் என்று தனியாக ஒரு விழா கொண்டாடலை. ஜனவரி 6 ஒரு விழா கொண்டாடுவோம். என்னது? திருக்காட்சி விழா. மூன்று ராஜாக்கள் விழான்னு கொண்டாடுவோம் இல்லையா, அதை திருக்காட்சி விழா எபிஃபனி. அதோடு சேர்த்து தான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினாங்க. ஆனால் 313 அந்த ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் இந்த கிறிஸ்தவத்தை வந்து அரசியல் மதமாக, அரசாங்க மதமாக ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுக்கென்று தனியாக ஒரு பிறப்பு விழா கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போதுலேருந்து தான் இந்த கிறிஸ்மஸ் என்ற ஒரு தனி விழாவை கொண்டாடுறாங்க. அதையும் டிசம்பர் 25 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ரோமையர்கள்லாம் சூரியன் கடவுளுக்கு ஒரு விழா கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு கடவுள் தான், இயேசு தான் சூரியனாக ஒளி கொடுக்குறவராக, நமக்கு வாழ்வு கொடுக்குறவராக வந்திருப்பதுனால, நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி வந்ததுனால ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை அந்த டிசம்பர் 25 அதே தேதியில் கொண்டாடுறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் 3வது 4வது நூற்றாண்டுலேருந்து. இந்த கிறிஸ்மஸ் மரம்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உங்கள் கோயிலில் வைக்கல, கிறிஸ்மஸ் ட்ரீ. அது எதை காட்டுது? ஆதி பெற்றோர் அந்த பாவம் செய்தப்போ அந்த மரத்தின் கனியை உண்டார்கள் இல்லையா, கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தின் கனியை உண்டார்கள். அந்த மரத்தை ஞாபகப்படுத்துகிற வகையிலையும் ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்தின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்தார். அந்த சிலுவை மரத்தையும் நினைவு கூறுகின்ற வகையில், இந்த இரண்டு மரத்தையும் நினைவு கூறுகின்ற வகையில் இந்த கிறிஸ்மஸ் மரமானது 10வது நூற்றாண்டிலிருந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கம் ஆரம்பித்தது. அதே போல் நீங்கள் குடில் ஜோடிச்சிருக்கீங்களே, இது எப்போ ஆரம்பித்தது? 1223 புனித ஃப்ரான்சிஸ் அசிசி தான் முதன் முதலாக ஒரு குடிலை வைத்து ஆரம்பித்தார். அந்த குடில் உண்மையிலேயே ஒரு குகையில் ஆக்சுவலாக உயிருள்ள ஆடு மாடு ஆட்கள் இவங்களை வச்சு அந்த ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த நிகழ்ச்சியை அப்படியே சித்தரித்து காட்டினார். அதன் பிறகு காலப்போக்கில் அந்த சின்ன உருவ பொம்மைகளை வைத்து இந்த குடிலை செய்யக்கூடிய அந்த பழக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இல்லை கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடுவோம், அது 13வது நூற்றாண்டில் ஜெர்மனிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் கிறிஸ்மஸ் கார்டு வாழ்த்தட்டைகள் அனுப்புவோம், அது வந்து 18வது நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் கார்டெல்லாம் யாரும் அவ்வளோ அனுப்புறதில்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அல்லது எஸ்எம்எஸில் இமெயிலில் அனுப்பிச்சிடுறோம். அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் கொடுக்கக்கூடிய பழக்கம் போயிடுச்சு. அப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்டார், இது எதை காட்டுது? ஆண்டவர் இயேசு பிறந்தபோது அப்போது ஒரு வான் நட்சத்திரம் தோன்றியது. அது நம்மளுடைய பைபிளில் மீக்கா புத்தகத்துலேயும் எண்ணிக்கை ஆகம புத்தகத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெசியா பிறக்கும்போது ஒரு வானில் ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றும் என்று. அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் கீழ்திசை ஞானிகள் 3 ராஜாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தேடி வருவாங்க. ஏரோது அரசவைக்கு போயிட்டு அப்புறம் அங்கேயிருந்து பெத்லகேமுக்கு அந்த நட்சத்திரம் வழியை நடத்தி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு புதுமையாக நடந்திருக்கலாம். ஆனால் விபிலிய நிபுணர் என்ன சொல்கிறாங்க, அப்போ 2 கோள்கள் ஒன்றாக வந்திருக்கலாம். 21வது நைட்டு கேள்விப்பட்டீங்களா, 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஜூபிட்டர் கோளும் சாட்டன் சனி கோளும், வியாழனும் சனியும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வருது. 400 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால் அதை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு வந்தப்போ அதை பார்க்க முடியல, இப்போ 800 வருஷம் கழித்து அதை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோள்களுக்கு தண்ணிலேயே ஒளி கிடையாது, சூரியன் தேர்ந்து பிரதிபலித்து நமக்கு கொடுக்குது, நிலா அது மாதிரி தான் கொடுக்குது. வீனஸ் வெள்ளி கோள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலாவுக்கு மேலே அல்லது கீழே வெள்ளையாக ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, அது நட்சத்திரம். மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், காலை நட்சத்திரம், விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நட்சத்திரம் கிடையாது, அது வந்து ஒரு கோள். அதே போல் தான் இந்த ஜூபிட்டரும் இந்த சாட்டர்ன் 2 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்தது.
அந்த ஒரே ஒர்க் அவுட்டில் ஒவ்வொரு 20 வருஷமும் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் கோணத்தில் வரும்போது தான் அது ரெண்டுமே அப்படியே ஒன்றா பக்கத்தில் வந்து ஒரே ஸ்டார் மாதிரி தெரியும். அது ஸ்டார் கிடையாது, ரெண்டுமே கோள்கள் தான். அது பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி தெரியும். இந்த ஸ்டாருக்கும் இந்த கோளுக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்டார் வந்து அப்படி மினுக்கும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இல்லையா, அப்படி மினுக்கிறது தான் ஸ்டார். ஏன்னா அது வந்து அங்கே நிறையா எரியும், அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபியூஷன் அதனால இங்கேருந்து பார்க்குறப்ப எரியிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த கோள்கள் வந்து தண்ணிலேயே ஒளி கிடையாது, சூரியன்லேருந்து அந்த ஒளி வாங்கி நம்ம கொடுக்கும். இந்த நிலாவுக்கு மேலே அது கீழே அந்த விடிவெளி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது வந்து மினுக்காது. மற்ற நட்சத்திரம்லாம் மினுக்கும், இது வந்து மினுக்காது, அந்த ட்விங்கிள் ஃப்ளிக்கரிங் இருக்காது, அது வந்து கோள். இன்னும் ஒரு 5000 வருஷம் கழித்து இதே போல் இந்த ரெண்டு கோள்களும் வரும், ஜூபிட்டரும் சாட்டர்னும். அப்படி எப்போ வரும்னா, எப்படி வரும்னா, அந்த ஜூபிட்டர் கோளுக்கு பின்னாடி கரெக்டாக அந்த சனி கோள் போய் நின்றும், அந்த சனி கோளை முழுமையாக அது மறைச்சிரும். இங்கேருந்து பார்க்குறப்ப ரெண்டு கோள் ஒன்றா வந்த மாதிரி தெரியும், ஆனால் அந்த ரெண்டு கோள்களுக்கு இடையே 60 கோடி கிலோமீட்டர் தூரம், 60 கோடி கிலோமீட்டர். இந்த ஜூபிட்டர் இங்கேருந்து 79 கோடி கிலோமீட்டர், அந்த வியாழன் அந்த சாட்டர்ன் வந்து 1000 கிலோ அவங்க போய் அளந்து பார்த்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆக இப்படி கோடான கோடி கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்குறதுனால அது ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து ஒன்றா இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இயேசு பிறக்கும் அப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, இயேசு எப்போ பிறந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஆனால் என்ன விசேஷம்னா, இப்படி இயேசு பிறக்கிறப்ப இது மாதிரி வானியல் ஒரு அதிசய நிகழும் அப்படின்னு சொல்லி விவிலியத்தில் முன்னாடியே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அதில் வந்து ஒரு பெரிய அதிசயம். ஆக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறது மூலமாக கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், இந்த காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கக்கூடிய கடவுள் இந்த மனிதர்களோடு உறவாட வேண்டும் என்றால் அவர் மனித குழந்தையாக பிறந்தால் தான் அது சாத்தியம். இப்போ கடவுள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாகவோ அல்லது ஒரு முயலாக வந்தால், அந்த ஆட்டுக்குட்டியும் முயலும் தான் அந்த கடவுளை புரிஞ்சிக்க முடியும், மனிதர்களாகி நம்ம அவரை புரிஞ்சிக்க முடியாது. எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்களை பேசுகிறப்ப சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அந்த லாங்குவேஜ் தான் பேச்சு, குச்சி குச்சி அப்படி இப்படின்னு சொல்லி விளையாட்டு கட்டி பேசினா அது புரியும். அதுக்கிட்ட போய் ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தோம்னா புரியுமா, மேன் அழுவும். அதுபோல் கடவுள் நம்மள்கிட்ட பேசுகிறதுனா மனிதனாக வந்து மனித உருவில் மனித வார்த்தையில் பேசினா தான் நமக்கு புரியுன்றதுக்காக தான் அவர் கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார். இன்றைக்கி கடவுளை வந்து இயற்கையில் நம்ம பார்க்கலாம், ஏன்னா இயற்கையெல்லாம் கடவுளுடைய படைப்பு. எப்படி ஒரு ஓவியர் வந்து தன்னுடைய ஓவியத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறாரு, அதேபோல் ஒரு நடன கலைஞர் தன்னுடைய டான்ஸில் தன்னை வெளிப்படுத்துகிறாரு, ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்துகிறாரு, அதேபோல் இறைவன் தன்னுடைய படைப்புகளானது இயற்கையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மனிதர்களாகிய நம்மில் தான் அவர் முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஏன், நாம் தான் இறைவனுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் இந்த மனிதர்கள் வாயிலாகத்தான் நாம் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு செய்தியை தான் உங்களோடு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். இந்த மனிதர்களில் நாம் மனிதத்தன்மையை பார்க்க வேண்டும். இந்த மனிதர்களின் மனிதத்தன்மையை பார்க்கவில்லை என்று சொன்னால் மனிதர்களில் நாம் இறைவனை பார்க்க முடியாது. இந்த மனிதர்களில் இறைவனை நாம் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இறைவனை நாம் வேறு எங்குமே பார்க்க முடியாது. முதலில் நாம் உடன் வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உறவினர், இந்த மனித சமுதாயம் இவர்களில் நாம் இறைவனை பார்க்க வேண்டும். அதில் அந்த மனிதர்களில் இறைவனை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலில் வைக்கிற சிறுவத்தினாலேயோ அல்லது படத்தினாலேயோ எந்த விதமான பயனும் கிடையாது, அதில் இறைவனை நாம் காண முடியாது. ஒரு முறை ஒரு விண்வெளி வீரர் மேலே விண்ணுக்கு போய் ஆராய்ச்சியெலாம் செஞ்சுட்டு வந்தார். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் போயிட்டு வந்து சொன்னாராம், நான் விண்ணுலகத்திலே தேடிட்டேன், கடவுள் அங்கேயுமே கிடையாது, கடவுள் எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாராம். அப்போ குருவானவர் சொன்னாராம், நீ இந்த மண் உலகில் மனுஷங்கள்கிட்ட நீ கடவுளை பார்க்க தெரிஞ்சு பழகினாதான் விண்ணுல போய் நீ கடவுளையும் பார்த்துருக்க முடியும். இங்கே கடவுளை நீ பார்க்கலன்னா அங்கேயும் உனக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம மனிதர்களை ஒருவரை எப்படி நம்ம பார்க்குறோம், நமக்கு இவர்கள் மூலமாக என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இல்லை இந்த டாக்டர்லாம் பேஷண்ட்ஸை ஒரு கேஸாக பார்க்குறாங்க, வக்கீல்லாம் கேஸு, அல்லது வியாபாரிகளாம் மக்களை கிராக்கியாக பார்க்குறாங்க. இன்றைக்கினா ஒரு கிராக்கியை கூட காணாமே அப்படின்னு. ஆக ஒவ்வொருவரும் நம்ம மற்ற மனிதர்களை நமக்கு எந்த வகையில் பயனுள்ள வகையில் அமைய முடியும் என்று சொல்லி சுயநல கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம். மனிதர்களை நாம் மனிதர்களாக பார்க்க தவறிவிடுகின்றோம். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த மனிதர்களில் நாம் இறைத்தன்மையை பார்க்க முடியாது. மனிதர்களில் இறைவனை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இறைவனை நாம் எங்குமே பார்க்க முடியாது. இறுதியாக ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி இயேசு பிறந்த அந்த நிகழ்ச்சியை நடித்து காட்டுறதுக்காக அந்த பிள்ளைங்களாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு டீச்சர்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், நீ மாதாவை நடி, நீ வந்து சூசேப்பராக நடிக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பையன் டீச்சர், டீச்சர் நான் நடிக்கிறேன் அப்படின்னு, ஏன் உனக்கு அதெல்லாம் பேச தெரியாது, நீ மறந்துடுவ, நீ வந்து நல்லா படிக்க மாட்டேன், உனக்கு திறமை பத்தாது அப்படி, இல்லை டீச்சர் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி உனக்கு என்ன ரோல் கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஒரே ஒரு வாக்கியம் சொல், இங்கே இடம் இல்லை, விடுதி இல்லை, நீங்கள் வெளியே போங்க, அதான் சொல்லணும். நீ நம்ம நச்சு வாச பார்த்தீங்களா, அவளுக்கு விடுதியில் தங்குவதற்கு இடம் இல்லை, அதனால் ஒரு தொழுவத்தில் குழந்தை பிறந்ததுன்ட்டு அந்த நிகழ்ச்சி. இங்கே எங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் வெளியே போங்க, இந்த ஒரு வாக்கியம் மட்டும் சொன்னால் போதும்னு நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். அப்புறம் அந்த நாள் நிகழ்ச்சி வந்தது, அந்த பிள்ளைங்க எல்லாம் வாத்தியார் டீச்சர்ஸ்லாம் கூடியிருக்காங்க, அந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பித்தது. மாதா சூசேப்பர் வராங்க, மாதாவை சூசேப்பர் கூட்டிகிட்டு வந்து அந்த விடுதி காப்பாளர்கிட்ட கேட்குறான், நான் தங்கிக்கணும், என்னுடைய மனைவிக்கு பேருகாலம், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விடுதிக்கார அந்த பையன் கையை இப்படி வச்சுட்டு என்ன சொல்லணும், இங்கே இடம் இல்லை போங்க, இங்கே இடம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். அவன் வந்து சூசேப்பர் கேட்குறான், எங்கள் மனைவிக்கு பேருகாலம், கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு. இந்த பையன் பப்பன்னு வாயை திறக்கிறான், வார்த்தை வரமாட்டேங்குது, டீச்சருக்கு ஒரே டென்ஷன், நான் அப்போயே நினச்சேன் இந்த பையனை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சூசேப்பர் திருப்பி கேட்குறார், எங்கள் மனைவிக்கு பேருகாலம், இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன திருப்பி என்ன சொல்ல வரா, வார்த்தை வரல. டீச்சர் பின்னாடி வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, ஆ இங்கே இடம் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லி, இங்கே இடம் இல்லை வெளியே போங்கன்னு. சூசேப்பர் மூணாவது சொல்கிறார், எங்கள் மனைவிக்கு பேருகாலம் வந்துச்சு, இடம் கொடுங்க. அப்போ கடைசி அந்த பையன் என்ன சொன்னால், இங்கே இடம் இல்லை வெளியே போங்கன்னு எங்கள் டீச்சர் சொல்ல சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு இடம் இருக்குது தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி தான் அவங்களும் எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் அது ஒரு ஆழமான விஷயம் இருப்பார், ஒரு நாடகத்தில் கூட அந்த சூசைக்கும் மாதாவுக்கும் இடம் இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த பையனால் டீச்சர் இங்கே இடம் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க, ஆனால் வீட்டுக்கு வாங்க, அங்கே எங்களுக்கு இடம் தரேன் அப்படின்னு. ஆக இதில் என்ன தெரியுது, அந்த உதவியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் அந்த பையன் மனிதத்தை பார்க்கிறான், அந்த மனிதத்தை பார்ப்பதால் நடிப்பிற்காக கூட இடமில்லை என்று சொல்லி அவர்களை விரட்டி விடுவதற்கு மனமில்லை. அந்த பையனுடைய மனதும் உள்ளமும் இன்று மனிதர்களாக எல்லோருக்கும் நமக்கு இருந்தது என்று சொன்னால், இந்த உலகம் நிச்சயமாக வேறு விதமான உலகமாக இருக்கும், இறைவன் விரும்பக்கூடிய உலகமாக இருக்கும். இப்படி மனிதர்களில் மனிதத்தை நாம் பார்க்காத வரைக்கும் மனிதர்களில் இறைவனை நாம் பார்க்க முடியாது, மனிதர்களில் இறைவனை பார்க்காத வரைக்கும் இறைவனை வேறு எங்குமே, குளிலும் சரி, ஆலயத்திலும் சரி, குகையிலும் சரி, மலையிலும் சரி, வேறு எங்குமே பார்க்க முடியாது. மனிதர்களில் மனிதத்தை பார்ப்போம், அதன் வழியாக மனிதர்களில் இறைவனை பார்ப்போம், இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம். அதற்கான முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பாராக.